Hi, hello friends and welcome to my channel. So in the video pathinga abadina nammude Ashwin pathina or update ah. So nam Ashwin ipo recent ah avrude insta la vandu story vandu share panirukkaru. So adha pathi da paaka porom. So vaanga friends video ku la poiralam. So idhila mudhalavathu story pathinga abadina nammude Ashwin and Pugazh avoda edutha or cute ana or photo da vandu share panirukkaru. So nam Ashwin pathinga abadina sollave thevala avlo cute ah irukkaru, smart ah irukkaru. So எந்த ஒரு ஒரு அழகை வர்ணிக்கிற எந்த ஒரு பேர் போட்டாலுமே நம்ம அஸ்வினுக்கு ஆப்டா போறோம்னா அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கிறாரு. அண்ட் இந்த ஒரு போட்டோ பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கேஷுவலா எடுத்த ஒரு போட்டோவா தான் இருக்குது. ஸோ அதுலயுமே அவ்வளோ அழகா இருக்கிறாரு நம்மளுடைய அஸ்வின். அண்ட் பக்கத்துலேயே புகழனா பார்த்தீங்க அப்படின்னா ஃபன் பண்ணிட்டு இருக்காப்புல ஒரு வீடியோ இருக்குது. அண்ட் அவருடைய தலையில் அந்த மாவு அரிக்கிற அந்த சல்லடை அதுவும் இருக்குது. ஸோ ரொம்ப க்யூட்டான ஒரு பிக்சர் அண்ட் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மாப்பிள்ள மச்சா மாப்பிள்ள ஐ திங்க் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நாம் எடுத்துக்கலாம். ரொம்பவே க்யூட்டாக இருக்குது இந்த ஒரு ஃபோட்டோ. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அஸ்வின் அண்ட் மணிமேகலை அண்ட் கனி இவங்க மூணு பேருமே இருக்கிறாங்க. ஸோ ரொம்பவே ஒரு க்யூட்டான ஒரு ஃபோட்டோ அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய மணிமேகலை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு காஞ்சனா பேய் கெட்டப்பில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்களுடைய ரியாக்ஷனை பார்த்தாப்புல நம்மளுடைய அஸ்வின் வந்துட்டு போஸ்ட் கொடுத்துருக்குறாரு. ஆக்சுவலாக இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பிளான் பண்ணி எடுத்த ஒரு பிக்சர் மாதிரியாவே தெரியல. கேஷுவலாக சம்திங் ஏதோ ஃபன் அங்கே நடந்துட்டு இருக்கும்போது இவங்க மூணு பேருக்குமே தெரியாமல் கிளிக் பண்ண ஒரு ஃபோட்டோவாக தான் இருக்குது. பட் இதில் நம்மளுடைய மணிமேகலோட எக்ஸ்பிரஷன்ஸ் வேறு லெவல் அண்ட் ரொம்ப கேஷுவலான ஒரு பிக்சர் தான் இது. ஸோ நம்ம கனி வந்துட்டு அஸ்வினை பார்க்குற மாதிரியாக ஏதோ சம்திங் இருக்குது. பட் நம்ம அஸ்வின் ரொம்ப கேஷுவலாக இருக்கிறாரு இதில். ஸோ இதுவும் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் நம்மளுடைய அஸ்வின் அண்ட் சிவாங்கிட்ட ரசிகர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ஸ்டோரி அப்படின்னு கூட நாம் சொல்லலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ எல்லாமே நம்மளுடைய அஸ்வின் வந்துட்டு சிவாங்கியோட எடுத்த ஒரு ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஒரு ஸ்மால் வீடியோவோ எதானா அவருடைய ஸ்டோரியிலையோ இல்லை போஸ்ட்லையோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறது அவருடைய ஒரு வழக்கமாகவே வச்சுட்டு வராரு. பட் தனியாக சிவாங்கிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணலனா கூட ஒரு 3 ஃபோட்டோஸ் இல்லை ஒரு 5 ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறாரு அப்படின்னா 1 or 2 ஃபோட்டோஸ் நம்மளுடைய சிவாங்கியோட எடுத்த ஒரு ஃபோட்டோ கண்டிப்பாக வந்துடும். பட் அந்த வகையில் இந்த ஒரு பர்டிகுலர் ஃபோட்டோவுமே உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிகாஸ் நம்மளுடைய 2 லவ்லி க்யூட்டிஸ் அண்ட் ஆக்சுவலாக இது ஒரு அகெயின் ரவுடி பேபி ஃபேமிலி அண்ட் இந்த வீக் படி நம்ம சொல்லணும் அப்படின்னா பேய் ஃபேமிலி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். எஸ் மாமா மச்சான் சாரி மாப்பிள்ள மச்சான் அண்ட் அந்த மாதிரி ஒரு லவ் க்ரஷ் லவ் ஓகே அந்த மாதிரியாக ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி பேய் ஃபேமிலி இந்த வீக்கும். ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்குது நம்ம சிவாங்கியோட எக்ஸ்பிரஷன்ஸ் ஆல்வேஸ் சொல்லவே தேவையில்ல அவ்வளோ க்யூட். அண்ட் நம்ம அஸ்வினா இந்த பிக்சர் எடுத்துருக்கிறாரு அதுவும் நல்லாவே தெரியுது செல்ஃபி பிக். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு சூப்பரான ஸ்டோரிஸ் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதுவும் அஸ்வின் சிவாங்கி ரசிகர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ஸ்டோரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இது பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.